ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வெள்ளரிக்காயை நம்ம கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி நல்லா மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. புதுவிதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெள்ளரிக்காயை பயன்படுத்தி நல்லா முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு துண்டுகளாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். எல்லா வெள்ளரிக்காயும் நமக்கு துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு தான் நாம் துருவ போகிறோம். இது எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். நான் எடுத்த ரெண்டு வெள்ளரிக்காயை நான் நல்லா துருவி எடுத்துட்டேங்க. இந்த வெள்ளரிக்காய் வாங்கும் பொழுது நல்லா எலசாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் விதைகள் எல்லாமே முத்தல் இருக்காது, நம்ம தோலோடையே துருவிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி விட்டுட்டு அதை அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டு பிழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியேறிடும். ஜூஸை பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செதை பகுதி மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம பிழிஞ்சு எடுத்திருக்கோம். இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், சீரகப்பொடி, ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துட்டு இதை அப்படியே குடிக்கலாம். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த வெள்ளரி ஜூஸை அடிக்கடி நம்ம பயன்படுத்தலாம், தினந்தோறும் கூட பயன்படுத்தலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் ஏற்கனவே வெள்ளரி ஜூஸ் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜூஸை நான் பயன்படுத்த போகிறேன், அதனால் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்த வெள்ளரிக்காயை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக வரும், அதுக்காக தான் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட இது 120 கிராம். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைய போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அரை கப்பு சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். முக்கால் கப்பு தான் எனக்கு கடலை மாவு செலவாயிருக்குங்க, கால் கப்பு நான் மீதம் வச்சிடுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு மாவு நல்லா இப்போ இறுக்கமாக வந்துருச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதுமானது. அடுத்ததாக இது கூட நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா முறுமுறுப்பாக வர்றதுக்காக தான் சூடான எண்ணெய் சேர்க்குறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விடுங்க, ஏன்னா சூடாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி நமக்கு திக்காக இருக்கணும், இந்த திக்னஸ் வர அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கடலை மாவு சேர்க்கறது பிடிக்கலனா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க, நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண இந்த மாவுலேருந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது வடை ஷேப்புக்கு வந்துடும். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நீங்கள் வடை ஷேப் தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப் வேணாலும் செய்யலாம். நீங்கள் பகோடா மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடலாம். ஒரு பக்கம் செவந்த உடனே நான் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேங்க. இது குயிக்காகவே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள், அதில் பபுள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
அவ்வளவுதாங்க. நல்லா முறுமுறுப்பான நம்ம வடை ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காயும் கடலை மாவையும் பயன்படுத்தி இந்த வடையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வெள்ளரிக்காயை நம்ம சமைச்சு கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வடையாக நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சப்போஸ் எண்ணெயில் பொரிக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவு டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளரிக்காயை வச்சு புதுவிதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.